வணக்கம். ஆத்ம ஞானம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்று 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா அஷ்டமி. இது வந்து வளர்பிறை அஷ்டமி. அதாவது அஷ்டமியில் செல்வத்தை தரக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைரவருக்கு விரதம் இருந்து திருவிளக்கு பூஜை செய்து பலவிதமான மலர்களை கொண்டு பூஜித்து வந்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு ஏற்படும். இவர் வழிபாடு செய்கிறதுனால வறுமை, பகைவர்களுடைய தொல்லை, பயமெல்லாம் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்கள், தனலாபம், அது மாதிரி வியாபார முன்னேற்றம் இதெல்லாம் பெற்று மகிழ்ச்சி அடையலாம். இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய படத்தை வந்து வீட்டில் வச்சு நீங்கள் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபடுறது சிறப்பு. அஷ்டமி அன்று தூபதீபம் காட்டி அது மாதிரி செவ்வாடை, அதாவது உங்களுக்கு தெரியும் காவி ஆடை அணிந்து நெய்விளக்கு ஏற்றி வடமாலை சாற்றி செந்நிற மலர்களை வச்சு நீங்கள் வந்து அர்ச்சித்து வெள்ளை பூசணியில் நெய்தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நான் வேகமாக சொன்னதுனால நிறைய பேருக்கு புரியாது, மீண்டும் சொல்கிறேன். அஷ்டமி அன்றைக்கு தூப தீபம் காட்டணும், காவி உடை அதாவது செவ்வாடைன்னு சொல்லுவாங்க, காவி உடை அணியணும், நெய்விளக்கு ஏற்றணும், வடைமாலை சாத்தணும். நீங்கள் உடனே சில பேருக்கு சந்தேகம், வடைமாலைங்க அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் கிடையாது, இவருக்கும் சாத்தணும். செந்நிற மலர்களால் பூஜிக்கணும், வெள்ளை மலர்களால் பூஜிக்கக்கூடாது. அது மாதிரி வெள்ளை பூசணிக்காயில் நெய் தீபம், நெய் போட்டு தீபம் ஏற்றி வழிபடணும். யாருக்குன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு. அது மாதிரி வளர்பிறை அப்புறம் தேய்பிறை அஷ்டமி, இந்த ரெண்டு தேதியிலையுமே திருவிளக்கு பூஜை செய்து பலவிதமான மலர்களை கொண்டு பூஜித்து வணங்கி வந்தீங்கன்னா வீட்டில் வந்து செல்வ செழிப்பு ஏற்படும். எங்கள் ஊர்களில் மிகவும் பிரசித்தியாக வந்து இந்த அஷ்டமியினுடைய பைரவர் வழிபாடு செய்கிறாங்க. அது மாதிரி வியாபாரிகள் வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவர், அது மாதிரி பைரவியினுடைய சிலை, பைரவர் பைரவி ஞாபகம் வச்சுக்கோங்க, இவருடைய சிலைகளை வந்து அல்லது வந்து படத்தை, சிலையை வந்து எல்லாராலையும் அமைக்க முடியாது, அது கஷ்டம். ஸோ படத்தை வைத்து பூஜித்து வந்தீங்கன்னா எங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல, வியாபாரம் செய்யக்கூடிய கடையில், பட்டறையில் அது மாதிரி வச்சு பூஜித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் பெருகும். ஏன்னா பைரவருடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டே வந்து பார்த்திங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனை வந்து அடைக்கிறது, கஷ்டங்களையும் பஞ்சத்தையும் வறுமையும் போக்குறது, செல்வ நிலையை உண்டாக்குறது. அதனால் அதிக கடன் உலகம் செய்யுங்க. தினமும் பைரவருடைய காயத்ரியையும் பைரவி காயத்ரியையும் சொல்லி வந்தாலே விரைவில் வந்து செல்வம் வந்து பெருகும். விரதம் பார்த்திங்கன்னா அனைத்து அஷ்டமிகளிலும் பைரவருடைய விரதம் இருக்கலாம். செவ்வாய்க்கிழமைகளில் அஷ்டமி இணைஞ்சி வர்றது ரொம்ப சிறப்பான நாள். குறைந்தபட்சம் 21 அஷ்டமிகள் வந்து தொடர்ந்து விரதம் இருந்தால் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. அது பெண்கள் கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். காலையிலேயே எழுந்திரிச்சு நேராடி குளிச்சுட்டு பைரவரை வணங்கி விரதம் இருக்கணும். பகலில் ஒரு பொழுது தான் சாப்பிட்ணும். இரவில் கண்டிப்பாக வந்து அன்றைக்கி சாப்பிடக்கூடாது. அன்று மாலை வந்து பைரவருக்கு வடமாலை சாத்தி வழிபடணும். வெல்லம் கலந்த பாயாசம், உளுந்து, வடை, பால், தேன், பழம், இதில் வந்து இந்த மாதிரியான பொருட்களை தான் நீங்கள் நைவேத்தியமாக வைக்கணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நவமி அன்று காலையில் பைரவர் வந்து வணங்கிட்டு சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை வந்து எப்போவுமே வந்து நிறைவு செய்யணும். ஏன்னா அஷ்டமிக்கு அடுத்த நாள் உங்களுக்கு தெரியும் நவமி, அன்னைக்கு காலையில் பைரவரை வணங்கி சாப்பிட்டு தான் நீங்கள் விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அன்றைக்கி மொதல் நாள் நைட்டு சாப்பிடக்கூடாது. இப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் மிக மிக குடும்பத்துக்கு நல்லது. கடன் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும், வறுமையை நீங்கும், செல்வம் பெருகும். அது மாதிரி இந்த பைரவ அஷ்டகம் படிக்கிறதுனாலே உங்களுக்கு தனவிருத்தி ஏற்படும். அவரை நம்பிக்கையோடு வணங்குங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன்.